திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நலத்திட்ட உதவிகள், அப்புறம் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்சியை பத்தின சில புகார்களும் வராமல் இல்லை. ஆனாலுமே வந்து தலைமைச் செயலகத்துல பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கும் சரி அதிகாரிகளுக்கு இடையிலான அந்த கேப் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கூட ஸ்டாலின் அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். GT-யோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். தலைமைச் செயலகத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? எந்த ஒரு ஆட்சியுமே வந்து அந்த ஆரம்பத்தில் அந்த 1 வருஷம் அது எந்த ஒரு புகாரும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக போகும். அதன் பிறகு மெல்ல மெல்ல புகார்கள் அங்கங்கே கிளம்ப ஆரம்பிக்கும். இது வந்து அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கும், அமைச்சர்கள் மட்டத்தில் நடக்கும், அப்புறம் அமைச்சர்களுக்கும் மக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் மக்களுக்கும் இப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த முறை நடந்துட்டுருக்கிறது வந்து எல்லாமே வந்து ரொம்ப மேல்மட்டத்தில். அதில் வந்து முன்னால் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் ரொம்ப கலைஞர் காலத்திலேயோ ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயோ அதிகாரிகள் வந்து ரொம்ப தாண்டி போயிட மாட்டாங்க. அமைச்சரவை சொல்கிறத கேட்பாங்க, அமைச்சர்கள் சொன்னால் அதை மீற மாட்டாங்க. அமைச்சர்களும் அந்த தலைமையோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. கலைஞருக்கு தெரியாமல் எந்த அமைச்சரும் யாரும் கொண்டு போக முடியும். ஆனால் இப்போ வந்து முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எந்த அமைச்சர் போய் சொன்னாலும் உதயை பார்த்துருங்க அப்படின்றார். உதயன்றது உதயநிதி அல்ல, முதலமைச்சரோட தனிச்செயலாளர் ஒன்று, அவரை பார்த்துருங்க அப்படின்னு. அதுவே வந்து அமைச்சர்களுக்கு வந்து தாங்க முடியலை. நம்ம தானே எல்லாம் பண்ணணும், அவங்க என்ன கையெழுத்து போடுறது மட்டும்தானே. இப்போ அவங்கள்ட்ட போய் இப்போ முதலமைச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே அவர்கிட்டையும் உதயச்சந்திரன் அவர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் அவர் வந்து அதில் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறத வந்து அமைச்சர்களால் பொறுத்துக்க முடியலை. இது வந்து தொடர்ந்து பல அமைச்சர்களுக்கு நடக்குது. நிறைய அமைச்சர்கள் போய் அவங்கள அதிகாரிகளை சந்திக்கிறதே இல்லை. அதனால் ஃபைல்கள் மூவ் ஆகுறதுலையும் அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. முதலமைச்சர்கிட்ட போய் புகார் சொல்லலாம்னா முதலமைச்சர் இல்லை நீங்கள் உதயை பார்த்துருங்க, ஒரு தடவை சொன்னால் ரெண்டாவது தடவை போய் சொல்லலாம். அவர் ரெண்டாவது முறையும் சொன்னார்னா அதுக்கு ஸ்ட்ரிக்டாக அர்த்தம் என்கிட்ட வராதிங்க, எல்லாம் இங்கே நான் சொல்லிடுறேன் அப்படின்றது தான். அதே நேரத்தில் அந்த அமைச்சர்களுக்கும் அவர் உதயச்சந்திரன் அவருக்குமான அந்த ஒரு உறவு இருக்குல்ல, அது வந்து அவருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப ஒரு கசப்புணர்வாகவும் தான் இருக்குது. இது ஒரு பக்கம். அப்புறம் அந்த 4 தனிச்செயலாளர் முதலமைச்சருக்கு, நம்பர் 1 வந்து உதயச்சந்திரன், அதுக்கப்புறம் உமாநாத்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் சண்முகம், அதற்கு பிறகு அனு ஜார்ஜ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த 4 பேரில் உதயச்சந்திரனுக்கும் நம்பர் 2 இருக்கிற உமாநாத்துக்கும் ஒரு சரியான ஒரு இணக்கமான செயல்பாடு இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்குது. 4 தனிச் செயலாளர் அனு ஜார்ஜ், அவங்க வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே விடுமுறையில் போயிட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும்னு வைங்களேன். அவங்க போனதுக்கு வந்து அவங்க காரணமாக சொல்லியிருந்தது அவங்களுடைய டாட்டர் பொண்ணு வந்து +2 படிக்கிறாங்க, அதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு தான் போனாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் வந்து அந்த மாதிரி இல்லை. இங்கே உள்ளே நடக்கிற பாலிடிக்ஸு அதை வந்து அவங்களால் தாங்க முடியல. இது ஒரு பக்கம். அப்புறம் தலைமைச் செயலாளர் இறையன்பு, அவரும் ரொம்ப நேர்மையான அதிகாரி. உதயச்சந்திரன் அவரும் ரொம்ப நேர்மையான அதிகாரி. ரெண்டு பேருமே நேர்மையான அதிகாரிகள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் அந்த செயல்பாடுகளில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனால் இது எல்லாமே ஒரு குளறுபடியாக தான் இருக்குது. இதனால் அரசோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னா அது வந்து எல்லா வேலைகள்லேயும் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்துது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒத்திசைவாக செயல்பட்டால் தான் ஒரு ஸ்கீமாவோ ஃபைல் மூவ் ஆகுறது. அப்போ வேலைகள் வேகமாக நடந்தால் தான் அரசுக்கு நிறைய நல்ல பேர் வரும். வேலைகள் நடக்கிறதுல பயங்கர சிக்கல் சொல்ல போனீங்கன்னா, ஒரு மூத்த அமைச்சர்கள் 2 அவங்க நேராக வந்து உதயச்சந்திரன்ட்டே போய் உங்களால் தான் எங்களுக்கு கெட்ட பேர், நீங்கள் வந்து எதையுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க, கீழே யார் நாங்கள் கட்சிக்காரர்களை எப்படி இது பண்ணுறது திருப்திப்படுத்துறது, எங்களை நம்பி அவ்வளோ கட்சிக்காரர்கள் இருக்காங்க, நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு ரூல்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உதயச்சந்திரன் அவர்கள் சொன்னதே, எனக்கு இதில் வந்து விருப்பம் இல்லைங்க, நீங்கள் ஏன் இதை என்கிட்ட சொல்கிறீங்க சார், நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நீங்கள் வேறு இடத்துல மாற்றி விடுங்க, நான் மாற்றல் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், 6 மாதமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், முதலமைச்சர் இங்கே இருங்க இருங்கன்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு, நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். மற்றொரு மூத்த அமைச்சர் வந்து தலைமைச் செயலாளர் இறையன்பு, அவர்கிட்ட நேரில் போய் இதே கருத்தை, நீங்கள் உங்களால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, எங்களால் எதுவுமே பண்ண முடியலை, இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லைன்னு அவரும் கடுமையாக பேசியிருக்கார். அவர் அதற்கு தலைமைச் செயலாளர் சொன்னது, நான் 3 மாதத்தோட ஓய்வு பெற போகிறேன், அதற்கு பிறகு உங்களுக்கு யார் வசதியான அதிகாரியோ அவங்கள போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, உதயச்சந்திரன் அவர் வந்து VRS கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட ஒரு விரக்தியாக பேசுகிற அளவுக்கு போகுது. ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் வந்து இல்லை இல்லை நீங்கள் இன்னும் இருங்க,
உங்களை மாற்றலாம் முடியாது, நீங்கள் இருக்கிறதுனால தான் பல விஷயங்களை கட்டுப்படுத்த முடியுது, இல்லைன்னா அது கைமீறி போயிடும், அதனால் நீங்கள் இருங்கன்றாரு. இப்போ வந்து உதயச்சந்திரன் அவரோட நிலைமைன்றது முதலமைச்சர் பக்கம் ஒரு ப்ரெஷர், அமைச்சர்கள் பக்கம் ஒரு ரெண்டு பக்கம் நெருக்கடி, இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு கூடுதல் நெருக்கடியாக இருக்குது. இதனால் எந்த இதில் எந்த முடிவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுல இயல்பாக ஒரு தயக்கம் வந்துடும். அந்த தயக்கம் ஒரு எல்லாருக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இல்லாதது, இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னால ஆட்சியில அவங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயோ கலைஞர் காலத்திலேயோ இருந்திருக்குமானா அது இந்த அளவுக்கு இருக்காது. கலைஞரே சொல்லி அதை சொல்யூஷன் பண்ணிவிடாரு. ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க காலத்துல அமைச்சர்கள் போய் நெருக்கடி எதுவும் கொடுக்க முடியாது, எல்லாம் அவங்க இல்லைன்னா சசிகலா அவர்கள் ரெண்டு பேரும் தான், அதை மீறி எதுவும் ஒன்றிலே ஆகாது. ஆனால் இப்போ வந்து தான் ஒரு முக்கோண குளறுபடி மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகிறதுன்றது உண்மைதான். இல்லைனா இப்போ இந்த விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்போ இல்லை அவர் முதலமைச்சரோட தனிச்செயலாளர் அவர் உதயச்சந்திரனோட அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது? அவர் வந்து எந்த அளவுக்கு நேர்மையான அதிகாரினா அவரோட நேர்மையை பற்றி நம்ம பல இதில் படிச்சிருக்கலாம் பழைய காலத்திலருந்தே. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவங்க அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், பையனுக்கோ பொண்ணுக்கோ கட்டின ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்த செக்கு கூட வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல். அதன் பிறகு டிடி எடுத்து அதை கட்டி தான் அவர் சரி பண்ணார். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி. அதே போல இறையன்பு அவர்களை பற்றியும் நம்ம வந்து அவருடைய நேர்மையை பற்றி சொல்ல தேவையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த எம்எல்ஏ விடுதி இருக்குல்ல, ஓமந்துரார் எஸ்டேட், அதுக்குள்ள அந்த ஐஏஎஸ் குடியிருப்பில் தான் அவர் இருந்தார். அங்கே இருக்கும்போது கூட ஓரளவுக்கு அவர் அவதானிக்க முடிஞ்சிருக்கு அவருடைய வாழ்க்கை முறை. முதலமைச்சர் இந்த விஷயத்தில் அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு? அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அமைச்சர்கள் கொண்டு வர கோரிக்கைகள் ரெக்கமெண்டேஷன் இது எல்லாத்தையும் அவரே வந்து நேரில் சொன்னால் தட்டி கழிக்க முடியாது, ஏன்னா அவர் தான் கட்சியின் தலைவர், இதை நான் பண்ண முடியாது பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட செக்ரட்டரி அவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே போனால் அவங்க வந்து முதலமைச்சர் ஒப்புதல் கொடுக்கல, இதை பண்ண முடியாது ஆட்சிக்கு கட்ட பேர் வரும் அப்படின்னு நிறுத்துறாங்க. இதே வந்து இவங்களை மாற்றி வேற அதிகாரிகளை கொண்டு வந்துட்டா, இப்போவே திமுக ஆட்சி மேலே சின்ன சின்ன குறைபாடுகள் வந்தாலும் அது பூதாகரப்படுத்தி பேசுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் மேலே வரைக்கும் ஊழல் புகார் கொடுக்குற அளவுக்கு போகுது. கவர்னர்கிட்ட போய் கொடுத்து இப்போ அது வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த அதிகாரிகள் ஒரு நல்ல அதிகாரிகளையும் மாற்றிட்டோன்னா நமக்கு தெரியாமல் ஏதாவது நடந்துடும், அதுக்கு வாய்ப்பு இருக்கான நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஒரு சிண்டிகேட் போட்டாங்கன்னா அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் கொஞ்சம் ஏமாற்ற முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலேயும் நடந்திருக்கு, கலைஞர் அவர்கள் காலகட்டத்திலேயும் நடந்து அதன் பிறகு அவர் கண்டுபிடிச்சு பல முறை வருத்தப்பட்டு அப்புறம் அந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கைலாம் எடுத்திருக்கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் முக ஸ்டாலின் அவரையும் வந்து அந்த மாதிரி அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்களே இருங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் கராராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குளறுபடியான ஒரு சூழல் தான். அப்ப இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து சமீபத்தில் நடந்த அந்த ஐஏஎஸ்ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு காரணம். இல்ல இல்ல, அது வந்து அது கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர்ல இருந்த எல்லாருமே வந்து ஒரு உதயச்சந்திரன் அவர்களுடைய ஆதரவு வட்டத்தில் இருந்த அதிகாரிகள் தான் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்தது ப்ரமோஷன் தான். இப்போ அவர் ஜெயசீலன் இருந்தார் டிஐபிஆரில், அவர் வந்து இப்போ விருதுநகர் கலெக்டராக போயிருக்கார். அதுக்கு அவர் அதுக்கு அவருக்கு நியாயமாக வர வேண்டிய போஸ்ட்டு. அவர் கூட மதுரை கலெக்டரேட் கேட்டார், மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு, ஆனால் விருதுநகர் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால கொடுத்துருந்தாங்க. அது இயல்பாக வர வேண்டியது தான். என்ன அந்த ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே அவர் உதயச்சந்திரன் அவருடைய கொஞ்சம் நெருக்கமான அதிகாரிகள், அதை ஒட்டி வந்ததுனால அது ஒரு சர்ச்சையாச்சு. ஆனால் அது கூட வந்து அப்படி இல்லை, அது நேர்மையாக வர வேண்டிய ட்ரான்ஸ்ஃபரு. இன்னொன்று, தன்னை தனக்கு ஆதரவாக தன் சொல்லக்கூடிய வேலைகளை ரொம்ப நேர்த்தியாக செய்கிறவங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் உதயச்சந்திரன் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதில் வந்து வேற குளறுபடிகள் கிடையாது. இப்போ அமைச்சர்கள் வந்து அதிகாரிகளுக்கு கொண்டு போய் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னீங்களா, அந்த அமைச்சர்கள் யார் அப்படின்னு ஏதாவது இல்லையா? அமைச்சர்கள்ன்றது அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 32 பேர் இருக்காங்க. எல்லா பேரும் ஆளுக்கு ஒரு கோரிக்கைகள் இருக்கும். அதில் செல்வாக்கான மனிதர்கள், செல்வாக்கான அமைச்சர்கள், எதையும் வந்து நேருக்கு நேராக பேசக்கூடிய அமைச்சர்கள்னு யார் இருக்கா? துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார். அவர் வந்து எந்த அதிகாரிகளையும் போய் சந்தித்து தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் தாண்டியே அவரால் சில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச முடியும். அப்போ இப்போ இருக்கிற அதிகாரிகள் அவர் துரைமுருகன் அவரோட அனுபவம் அதை தாண்டி ஆட்சிக்கு இது கெட்ட பேர் வருமா நல்ல பேர் வருமா, முதலமைச்சர் இது என்ன சொன்னாரோ அதை ஒட்டி அவங்க பண்ணுறாங்க. அதற்கு பிறகு கேஎன் நேரு இருக்காரு, அவர் உங்களுக்கு எப்படி பேசுவார், இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டீல் பண்ணுவார் தெரியும். ஏவா வேலு இருக்கிறார். இந்த மாதிரி இவங்கள்லாம் அந்த ஒட்டுமொத்தமாக எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. இப்போ இவர் இருக்காரு நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்,
சுகாதாரம் மா சுப்பிரமணியம் அவர் வந்து எதுக்கு போர்டு வைக்கிறாரு, யாரும் என்னை அணுக வேண்டாம், எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு வைக்கிறது. நான் அந்த மாதிரி இல்லை, எனக்கு அந்த மாதிரி வந்து ப்ரெஷரை யாரும் கொடுக்காதீங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்கிறதான். இப்போ அதனால் கட்சிக்காரர்களுக்கு அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்கானா நிச்சயமாக இருக்குது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, எதாவும் எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து அவர் அந்த அறிவிப்பை ஒட்டி இது பண்ணுறாரு. பட் கே என் நேரு அவர்களாலேயோ ஏவாவேலு அவர்களாலேயோ அந்த மாதிரி வந்து ஒரு கோடு கிழிச்சு செயல்பட முடியாது. அவங்களெலாம் வந்து கட்சிக்காரர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்போயுமே அப்பனா தான் வந்து நம்ம இருக்க முடியும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து அது எல்லாமே வந்து இருக்கும், ஆனால் அதை தேவையான நேரத்தில் அதை வளைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கருத்துடையவங்க. அப்படி தான் அவங்களோட அந்த அரசியல் வாழ்க்கை எடுத்து பார்த்தாலே இருக்குது. ஸோ அதனால் அவங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் போய் எல்லாருமே தான், எல்லா அமைச்சர்களும் குறிப்பிட்டு சொல்லணும், இவங்கெல்லாம் செல்வாக்கான அமைச்சர்கள், அதிகாரிகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக பேசக்கூடிய அமைச்சர்கள். அதனால் இவங்களை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் அரசியல் தொடர்பான நிறைய வீடியோக்கள் பார்க்க தமிழ்நாடுனோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்.